அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ஈத்துக்கு என்னெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தம்பி ஆசைப்பட்ட ரெண்டு பொருளை நம்ம இன்னைக்கு வாங்க போகிறோம். அது என்ன ஆசைப்பட்டான் அப்படிங்கிறத நான் வந்து கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ரிஃபா தமிழ் த பெஸ்ட் சேனலாக மாறுறது உங்கள் கையில் இருக்குது, அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவேன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப அழகான காலை பொழுதாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து எங்கள் தங்கச்சி வீட்டில் போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு போனோம். ஏசியில் போய் படுத்து நல்லா ஜாலியாக தூங்கலான்னு பார்த்தா அந்த அன்னைக்கு ஃபுல்லும் கரண்ட் இல்லை, ரொம்ப நல்லா ஆப் போச்சுச்சு. அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு வந்துடலாம்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் போரிங்காக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே வாய் என்னமோ நம்ம நம்மன்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. சரி நான் வந்து ஒரு மிட்டாய் வாங்கி வச்சுருக்கேன், அதை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னன்னு பார்த்தா 19 கிட்ஸ் கேண்டிஸாம். சரி பரவாயில்ல சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா செம்ம புளிப்பு. நாளைக்கு 19 கிட்ஸோட வீடியோஸை நான் வந்து கண்டிப்பாக கொடுக்க பார்க்குறேன். ஏன்னா வந்து அதோட மிட்டாயி டாய்ஸாக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புளி மிட்டாயை சாப்பிட்டு முடித்தோன்னா ஜவ்ஜோ மிட்டாயை சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு அல்ட்டு பப்பிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அந்த குப்பையை தூக்கி போடலான்னு சொல்லிட்டு குப்பையை கொண்டு போய் போடும்போது பார்த்தா அங்கே ஒரு சிலந்து பூச்சி. அதை அடிக்க போய் அடிக்கவே இல்லை, அதோட செம காமெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டேன். நாங்கள் முன்னாடி வச்சுருந்த ஜிலேபி வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, அதை ரெண்டு எடுத்து ஆள் கொஞ்சமாக சாப்பிடலாம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் தம்பி ஒரே அடம் முடிக்க ஆரம்பிச்சிட்டான் குச்சி மிட்டாய் வேணுன்னு. சரின்னு சொல்லிட்டு குச்சி மிட்டாய் வாங்க போன இடத்துல லேஸு அப்படி கண்லொட்டு லுஸ்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதையும் அப்பயே விட்டு வைப்பாங்க என் குட்டீஸ்கள், அப்பயே உடச்சி எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் சின்ன வயசில் விளையாண்ட சில பொருட்களை எடுத்து விளையாடலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து செஸ் எடுத்தோம். நாங்கள் குட்டிஸாக இருக்கும்போது நானே என் தங்கச்சி வீட்டில் போர் அடிக்கப்ப இதைத்தான் விளையாடுவோம். உள்ள உள்ளங்களாக இருந்தால் கண்டிப்பாக விளையாடலாம். சரி இதில் யார் ஜெயிக்கிறதுன்னு சொல்லிட்டு செம்ம போட்டி வரும். அதில் வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் இருப்போம், ரொம்ப தள்ளுமுள்ளாக போய்கிட்டு இருக்கோம். அந்த கட்டத்தில் வந்து ஈஸியாக களைச்சி விட்டு ஐயா போய்கிட்டு இருக்காரு. அதோடு எங்களுக்கு செம்ம கடுப்பாயிருச்சு, ஐயோ இவங்களை வச்சுட்டு விளையாட முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் சரி அவங்க யாருமே இல்லாதப்ப எடுத்து விளாடலாம்னு சொல்லிட்டு எடுக்கும் போது ஆக்கி வந்துட்டான். ஆக்கி வந்து எல்லாத்தையும் களைச்சி விட்டு அதெல்லாம் நீங்க விளையாடவே கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. அது என்ன சொல்லுது நீங்க பாரு, என்னடா பண்ற, விளையாடக்கூடாது ஐயா கொஞ்சோட போங்க சொல்லிட்டு நாங்க அதோட வெளியில போக ஆரம்பிச்சிட்டோம். எப்ப பார்த்தாலுமே இதே வேலைதான். அதில் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து கொஞ்சம் மினாரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துலாம் சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் பள்ளி பெரிய பள்ளி வாசலோட அந்த மினாரெல்லாம் தெரிஞ்சிச்சு, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மாடியில் போய் கொஞ்சம் நம்ம பார்த்துலாம் சொல்லிட்டு மேலே போனேன். மேலே போனால் செம்மையாக இருந்துச்சு, அந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லணும். அந்த பொழுது அடைகிற நேரத்தில் இந்த மாடியிலேருந்து பார்க்குற ஒரு காட்சியே காட்சி தான். ஆனால் வந்து மேக்ஸிமம் நாங்கள் வந்து மாடிக்கு போகிறதே இல்லை, ஏன்னா வந்து மாடியில் கொஞ்சம் பூசாமல் இருக்குது அப்படிங்கிறனால அங்கே கல்லுக்கெல்லாம் இருக்கனால நாங்கள் போகலை. ஆக்கிக்கு பசி நானாவே இருக்க மாட்டான், அந்த அளவுக்கு கோவம் வரும் தான் சொல்லணும். அதோட எங்கள் குட்டீஸ்களும் சரி அவன்கிட்ட வம்பழுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி பரவாயில்ல, குட்டீஸ்கள் வந்து சேட்டை பண்ணும்போது ரொம்ப அழகாக தான் இருப்பாங்க மாஷால்லா. இப்போ வந்து ஆக்கி அதே மாதிரி தான், எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போது நல்லா அழகாக செய்வான், ஆனால் பசி வந்துட்டான் நானா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவான். பால் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அவனுக்கு பசி எடுத்தவொடனே போங்கடா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுட்டு வந்து எங்கள் சாச்சி சாச்சாலாம் வந்திருக்காங்க. அதே மாதிரி யாரோடையும் பேசினாலும் நம்ம குட்டீஸ்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது, அந்த டயத்தில் ஏதாவது ஒன்று கச்சாமிச்சா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அவங்க மருந்து குடிக்கல என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஆக்கி ஜாலியாக இருக்கோல வெரி குட். மருந்து குடிக்கிறதுக்கு என்னமோ வேர்ல்டு கப் வாங்கின மாதிரி கையெல்லாம் தட்ட வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் இன்றைக்கி வந்து எங்கள் தங்கச்சி வீட்டில் தான் போய் படுக்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் படுத்து தூங்கி எந்திரிச்சோடனே நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம், அதுக்காக வந்து சீக்கிரமாக கிளம்பணும். அதனால வந்து நாங்கள் கிளம்பிக்கிட்டு ரெடி ஆகிக்கிட்டு இருந்தோம். சரி வீட்டில் வந்து பார்த்துடலாம்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன். இன்றைக்கி வந்து மயில்கள்லாம் செமையாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் பிளேனான இடம் இருக்குது, தோப்போ அந்த தோப்பில் வந்து நிறைய மயில் கூட்டம் கூட்டமாக நின்றுச்சு. இது ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மெதுவாக போய் அவங்களுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து பார்த்தா நிறைய மயில்கள்லாம் அங்கே அல்ல மோதிக்கிட்டு நின்றுச்சு. அதில் ஒரு ஆண் மயிலும் நல்லா டான்ஸ் ஆடிச்சு, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மின்னரா ரொம்ப சூப்பராக தெரியுது.
காலை பொழுதுல இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம வந்து பார்க்கும்போது, அதாவது இயற்கை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து எங்கள் கொள்ளையை வந்து நான் போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போய் பார்த்து அதையும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதெல்லாம் பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க. அப்புறமேட்டுக்கு பார்த்தா இந்த பாருங்கள் மயில் எவ்வளோ அழகாக ஒரு ரெக்கை விரிச்சுக்கிட்டு நின்றுச்சு. எப்பயுமே நம்ம வந்து அவங்க மாடி மேலே தான் பார்ப்போம், ஆனால் வந்து இன்றைக்கி பார்த்து எங்கள் வீட்டு வாசல்லே நிற்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நேரமாகவே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்த சில விஷயங்கள் اضرب لهم مثلا أصحاب القرية إذ جاءها المرسلون إذ أرسلنا إليهم اثنين فكذبوهما فعززنا بثالث فقالوا நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக போகிறோம். ஏன்னா வந்து அஞ்சு நாள் சென்று மறுபடியும் வந்து காமிக்க சொல்லியிருந்தாங்க. அது செக்கப் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் நாலு கழிச்சு ஊருக்கு போகணும். அதுக்கு முன்னாடி ஈத்தோடைய ஷாப்பிங்கையும் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரெடியாகி போய்கிட்டு இருக்கோம். காலையில் 10 மணிக்கு புறப்பட்டுனாங்க. அதுக்கப்புறம் எத்தனை மணி வரைக்கும் சுற்றணும் அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நாங்கள் சுண்ணத்து கல்யாணத்துக்கு ஷாப்பிங் பண்ணதெல்லாம் நான் போட்டிருப்பேன், அதெல்லாம் வீடியோ பார்க்கலன்னா உங்களுக்கு ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் போய் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகணும். இது நரிப்பாலத்தை தாண்ட போகிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் வந்து சூப்பரான ஃபோட்டோ ஷூட்டிங் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு போனோம். அப்போ வந்து அந்த ஆட்டோக்காரனை கேட்டாங்க, நீங்கள் என்ன வெக்கேஷன் போகிறீங்களா இல்லை ஹாஸ்பிட்டல் போகிறீங்களான்னு. நாங்கள் ஹாஸ்பிட்டலும் போகிறோம் வெக்கேஷனும் போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம். ஓ இதுதான் ஒரே கல்ல ரெண்டு மாங்கு அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரனை கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷனை போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போக போகிறோம். தம்பி ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கேட்ட ஒரு பொருள் இப்போ வாங்க போகிறோம். அதுக்காக நாங்கள் வந்து ஓர்ஃபன் பேபி ஷாப்புக்கு நாங்கள் வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய பேபியோட டாய்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதோட கலெக்ஷன்லாம் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். கேட்ட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் ஜேசிபி தான் கேட்டது. அதோட சரி இதை விட பெருசாக இருக்குமா சொல்லிட்டு பார்த்தா அந்தளவு தான் இருந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு வீட்டில் தான் இருக்கணும்னு 40 நாளைக்கு அப்படிங்கிறனால கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்கள், அதாவது அவனுக்கு எழுதக்கூடிய திங்ஸ்கள்லாம் நாங்கள் கொஞ்சம் வாங்கிட்டோம். இங்கே மட்டும் நம்ம ஷாப்பிங் பண்ண போகிறதுல இன்னும் நிறைய இடத்துக்கு போக போகிறோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ரிஃபா தமிழை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ சூப்பரான வீடியோக்களை பார்க்கலாம். எனக்கும் ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. அதனால நாங்கள் வந்து ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர் வாங்கினோம். அதுவும் எப்படி ஓடிச்சு அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அப்புறமாட்டிக்கு நாங்கள் வந்து எங்கள் குட்டீஸ்களுக்கு தேவையான நிறைய திங்ஸ் இங்கே இருந்துச்சு. ஆள் கொண்டா தூக்கிட்டு இது எனக்கு வாங்கித்தா அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கடைக்கு மட்டும் நம்ம வரப்போகிறதுல இன்னும் நிறைய கடை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பாபிகள் டாய்ஸு நிறைய நிறைய டாய்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதேமாதிரி ஸ்கூல் பேக்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் வீல் வச்ச மாதிரி நல்லா நம்ம கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அங்கே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவன் கேட்ட ரெண்டாவது பொருள் என்னன்னா பைக்கு. அதாவது ஆக்கி வந்து இதேமாரி ஒரு பைக்கை வச்சுருப்பான். அந்த பைக்கை கூட நான் வந்து சுண்ணத்து கல்யாணம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த பைக் மாதிரி எனக்கு ஒரு பைக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தான். இன்ஷால்லா இன்னும் நாளைக்கு வாங்குவோம், ஏன்னா வந்து இப்போ வந்து பைக் ஓட்டக்கூடாது அப்படிங்கிறனால நான் வந்து வாங்கலை. அதோட இந்த கடையில் எங்களுடைய ஷாப்பிங்கை முடிச்சாச்சு. ஷாப்பிங் முடித்தோடனே எல்லாருக்குமே பசி எடுத்துரும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காதிங்க. பக்கத்திலே வந்து ராபித் பிரியாணி சென்டர் இருக்குது, அங்கே போய் சாப்பிடுங்க. ஹலாலான முறையில் எல்லாமே செய்கிறாங்க. இதே பிரான்ச்சு நிறைய ஷாப்பிங் பண்ண போறோம், அதெல்லாம் நீங்க அடுத்த வீடியோல தான் வந்து பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.